வணக்கம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஃபேவரட் யூடியூபர் ஒருத்தர் இருக்காருங்க. ஸோ அவர் வந்துட்டு சமையல் இல்லை, அவர் பேர் தான் சமையல் சார்ந்த ஒரு விஷயம், கிச்சடி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 800,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. வெல்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. இது உங்களுடைய ஃபேவரட்டான No comment, simply ways. அவருடைய ஸ்டுடியோவை தான் இப்போ விசிட் பண்ண போகிறோம். ஸ்டுடியோவை பார்த்தோம்னா என்னப்பா இப்படி இருக்கே ஸ்டுடியோ அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சடி ராண்டி ராதா மணாலன் வந்துட்டு ஊரை காலி பண்ணுறாருங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் செய்தல் பண்ணாதீங்க, அதுவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். நம்ம கூடையே இருந்த யூடியூபர் ஒருத்தர், ஸோ டியூரிங் தி கொரோனா பேண்டமிக்ல வந்து நானும் அவரும் நிறைய நீடி பீப்புளுக்கு வந்து உதவிகள்லாம் செஞ்சுருக்கோம். ஸோ அவரு வந்துட்டு ஊரை காலி பண்ணி போறாரு அப்படின்றப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்குது. சரி, அவருக்கு வந்து ஒரு விடை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஸ்டுடியோவுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் ஸ்டுடியோல போயிட்டு ஒரு எப்படி அதை கன்வே பண்றதுன்னு தெரியல. ஓகே, ஸோ அது என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல கூடையே இருந்த நண்பர் வந்துட்டு ஒரு வெளியூருக்கோ வெளிநாடுக்கோ போறப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு விஷயம் பண்ணும். ராதா மாணவரான உங்க நிறைய பேருக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் அவர் வந்துட்டு அவர் யூடியூப் சேனல்ல பகிர்ந்து கொண்டே இருப்பாரு. ஸோ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ஆகட்டும், இனிமேட்டு ஒரு தமிழன் ஸ்காட்லாண்ட்ல இருந்து அவர் சேனல் ஆப்ரேட் பண்றதே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையா நான் கன்சிடர் பண்றேன். எஸ், அவர் வந்து ஸ்காட்லாண்ட் போக போறாரு. வரும் எப்படி ஒரு இந்த மாசத்துக்குள்ள அவர் ஸ்காட்லாண்ட்ல செட்டில் ஆயிருவாரு, அங்க போயிட்டு கிச்சடி ஆப்ரேட் பண்ண போறாரு. எஸ், ஒரு தமிழனின் பெருமை ஸ்காட்லாண்ட்லயும் வளரணும் அப்படின்றதுக்காக ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவர் ஸ்டுடியோக்குள்ள போவோம். லெட்ஸ் கெட் இன். இதுதான் மக்களே ராண்டியோட கிச்சடி ஆஃபீஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கிச்சடி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம். டன் 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 டன். ஸ்காட்லாண்ட் போகிறீங்களே ராண்டி? ஹலோ ப்ரோ, நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் மீட்டிங் யூ. ஹாய் சுஜித், நைஸ் மீட்டிங் யூ. நீங்கள் நீங்கள் போலியா? வணக்கம். இது ஏன் அப்படின்னா மதராசி பிளாக், ஸோ ஏன்னா பைக் சேனல் ஆட்டோ சேனல் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரு அப்படின்ற இந்த மாதிரி கேவலமான ஒரு சிம்பாலிசத்தை சொல்லிட்டு வணக்கம். ஸோ கிஷோர் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர், நல்ல நண்பர். ஸோ அவரும் ஒரு சூப்பரான ஒரு பயங்கர ஃபாஸ்ட் அப்கமிங் யூடியூபராக இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து ரொம்ப நாளாக கிச்சடியும் அவரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு பிளான் ஆயிருந்துச்சு. பட் பல காரணங்கள், அவர் அரசியலில் பிஸியானது அப்படின்ற பல விஷயங்கள்ல அவரால் சரியாக பண்ண முடில. பட்டு கூடிய சீக்கிரம் மேபி பண்ணலாம். ஸோ இப்போது வெளிநாட்டில் நான் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறப்ப நான் வெளிநாடு போயிருப்பேன், யூகேயில் இருந்திருப்பேன். ஸோ அங்கேருந்து நானும் மதராசி பிளாக்ஸ் சேனலும் நிச்சயமாக ஒரு கொலாப் பண்ணோம். இல்லை அவர் அங்கே கூப்பிட்டு ஏதாவது காரு பைக்கு ரிவ்யூ பண்ண சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட் மதராசி பிளாக்ஸ் நேயர்கள், கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிச்சடி சேனல் நேயர்களும் மதராசி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. சுஜித், நீங்கள் தான் சொல்லுங்கள் ப்ரோ. என் நம்பரும் சொல்கிறது, நீங்கள் தான் சொல்லுங்கள். உங்களுக்கு பெண்கள் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி இருக்காங்களான்றது டவுட்டு தான். சரி, அதான் அண்ணனே சொல்லிட்டாரு, அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதை மட்டும் தான் எனக்கு தெரியும். இவர் வெளிநாடு போகிறதுன்றது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. உண்மையாலுமே நிறைய விஷயங்கள் இங்கேருந்தே பண்ணிகிட்டு இருந்தார், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்காரு அவர் சேனலில். ஸோ இன்ஃபேக்ட் அவர்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் நம்ம வந்து சேனலை ஆரம்பித்தோம். பட் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ பிரதர். ஸோ தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் மக்கள்காரங்களை இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. போயிட்டு நம்ம சேனல்ல ஒரு 4 வெள்ளைக்கார பெண்கள் சேர்த்து அவங்களோட சேர்த்து இதுவே ஷோ பண்றையா? ஆமா, சோ வெள்ளைக்கார பெண்மணிகளோட வந்து ஷோ பண்றாரு. அப்பப்போ சுஜித்த வந்துட்டு மறந்துடாதீங்க. சுஜித்தும் நானும் அவர் இந்தியா லண்டன் கொலாப் அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். நாட்டு பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனை, வெளிநாடு. உள்நாட்டு பிரச்சனையை வந்து சுஜித் ஹேண்டில் பண்ணுவாரு, வெளிநாடு பிரச்சனைகளை ராண்டி ஹேண்டில் பண்ணுவாரு. ஸோ ரொம்ப நன்றி. எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல.
கிட்டயே இருந்து பாக்குறப்ப அது அருமை தெரியல. தெரியல நானும் அந்த மேபி டக்குன்னு எமோஷனல்லாம் பெருசா ஆக மாட்டேன், பட் டக்குன்னு கிளம்புறமோ நிறைய பேரை மிஸ் பண்ண போறோமோ அப்படின்ற ஒரு இது வரும். அதே மாதிரிதான் இந்த வீடு ஆபீஸ்ல அப்படியே இருக்குதா, இது கிளம்புறப்ப அந்த லாஸ்ட் டே அது இன்னொன்னு ஒரு இந்த வீடு ரெண்டு மூணு நாள்ல ஆபீஸ் வெக்கேட் பண்ண ஒரு ஸ்டேட்டஸ் அது யூ அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ப்ராப்ளமோ இந்த ஏரியாக்குள்ளே திருப்பி நம்ம ஆட்டோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரோம். சரி ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ பை.